Audio Jungle. Hi friends, set language la exercise 1.1 la 5th sum paakalam. Represent the following sets in set builder form. Enna solirukanga na avanga kuduthirukka question set builder form la eludha solirukanga. Neenga first one purinjikkanum. Descriptive form na sentence mari eludhanum. Set builder form na edaachu onnu ipa b c edaachu onnu potittu x where x அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதணும். அதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாம். பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர்டு டபுள் சென்ச்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ். இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா, பி ஈக்குவல் டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். செட் பில்டர் ஃபார்முக்கும் ரோஸ்டர் ஃபார்முக்கும் கண்டிப்பாக நீங்கள் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். எக்ஸ் வேர் எக்ஸ் சும்மா ரெண்டு டாட் வச்சுட்டு எக்ஸ் போட்டு இஸ் இது மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். மற்றபடி அவங்க கொடுத்தது செட் ஆஃப் அது மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். எஸ் இது ஏல ஆரம்பிக்கிறதுனால நம்ம ஆன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸை அப்படியே எழுதலாம். புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் சம். நெக்ஸ்ட் ஒன் சி ஈக்குவல் டு 1/2, 2/3, 3/4. இது வந்து அவங்க ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். இப்போ இதை நல்லா பாருங்கள், 1, 2, 3 அப்படியே ஒன்று ஒன்று அதிகமாகினே போகுது, நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி போகுது. நெக்ஸ்ட்டுக்கு டினாமினேட்டர் பார்த்தா 1 மட்டும் இல்லை, 2, 3, 4 அப்படியே போகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்கள், மேலே 1 இருக்குது, கீழே 2, அப்போ இது கூட 1 ஆட் பண்ணி கீழே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2, கீழே 3, அப்போ இது கூட 1 ஆட் பண்ணி கீழே டினாமினேட்டராக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3, இது கூட 1 ஆட் பண்ணால் 4, அதை டினாமினேட்டராக போட்டிருக்காங்க. அப்போ இது நம்ம என்ன மாரி ஒரு ஃபார்முலா சூஸ் பண்ணலாம்னா, இதை வந்து n அப்படின்னு எடுத்துக்கலாம். கீழே வந்து n கூட 1 ஆட் பண்ணுறாங்க. அப்போ n வந்து 1னா 1 கூட 1 ஆட் பண்ணால் 2, அந்த மாதிரி தான் இது எல்லாமே வருது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா, அப்போ இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அப்படியே எழுதலாம். சி ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா என் பை என் ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போது என் பிலாங்ஸ் என்னது, என்னு நேச்சுரல் நம்பர்ஸ் தானே, அப்போ என் பிலாங்ஸ் என். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்கெட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் இயர். இது ரொம்ப ஈஸி, அதே தான். பி ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் அப்படியே ஃபுல்லாக எழுத வேண்டாம். அந்த செட் ஆஃப் மட்டும் வரக்கூடாது, செட் ஆஃப் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் தான் வரணும். ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுத வேண்டியது. ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சம், இ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9. இதையும் அப்படியே எழுத வேண்டியதான். இ ஈக்குவல் டு எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் ஆட், ஓவரில் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம ஆன் போட்டுக்கலாம். ஆன் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.